மனித வள நண்பர்களே, சேஷாத்ரி ஆண்கால் எச்ஆர்ல இருந்து. இந்த உலகமே மிகப்பெரிய மிக கடுமையான ஒரு சுச்சுவேஷனை வந்து தாண்டிட்டு இருக்கோம். COVID-19 நிறைய பேரை இழந்துட்டோம், நிறைய எம்ப்ளாயிஸ் இறந்து போயிட்டாங்க. இந்த சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட் ஒரு சில ரிலீஃப்ஸ அறிவிச்சிருக்கு. அதுல இஎஸ்ஐ மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிலீஃப் என்னென்ன, எம்ப்ளாயிக்கு கிடைக்க வேண்டிய ரிலீஃப் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவுக்கு எல்லாருக்கும் லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட எம்ப்ளாயிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது இந்த பெனிஃபிட் வந்து எல்லாருக்கும் போய் சேர்றது மட்டும்தான் இதோட நோக்கம். நாம இப்போ அந்த ஸ்கீமை பத்தி பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் COVID-19 ரிலீஃப்ஸ் விச் இஸ் அண்டர் இஎஸ்ஐசி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பெனிஃபிட் ரிலீஃப் கிவன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் பென்ஷன். இப்போ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம் அண்டர் இஎஸ்ஐ எப்போ கிடைக்கும்னா, டிபெண்டன்ட்க்கு அந்த எம்ப்ளாயி வேலையில் இருக்கும்போது இறந்து போயிட்டாருன்னா அப்போ வந்து அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அந்த டிபெண்டன்ட்க்கு இந்த டிபெண்டன்ட் பென்ஷனை வந்து இப்போ COVID-19 இறந்த எம்ப்ளாயிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் ஒரு 2 வருஷத்துக்கு. அதாவது போன வருஷம் 24 மார்ச்லேருந்து வர வருஷம் 24 மார்ச் வரைக்கும் இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா என்னன்னா, COVID-19 இறந்து போனால், எம்ப்ளாயி இறந்து போனாலும் அவங்களோட ஃபேமிலிக்கு பென்ஷன் வந்து இஎஸ்ஐ கார்பரேஷன் கொடுக்கும். இது எவ்வளவு கொடுக்கும்னா, 90% அவரோட ஆவரேஜ் டெய்லி வேஜஸ்ல இருக்கக்கூடிய 90% வரைக்கும் பென்ஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில பார்க்கலாம். எப்போ வந்து எலிஜிபிள், இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் எப்போன்னா, அந்த எம்ப்ளாயி இறந்து போன எம்ப்ளாயி வந்து மினிமம் 3 மாசமாவது இஎஸ்ஐல இருந்திருக்கணும். அந்த கோவிட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 70 நாள் கான்ட்ரிபியூஷனாவது பண்ணியிருந்தாருன்னா அவர் அந்த ஃபேமிலிக்கு, அவர் வந்து இறந்து போயிட்டாருன்னா அந்த ஃபேமிலிக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் எலிஜிபிள். இந்த பென்ஷன் ஸ்கீம்ல இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னா, 120 ரூபாய் வருஷ ப்ரீமியம் கட்டுறது மூலமா மெடிக்கல் பெனிஃபிட் அவங்களோட ஸ்பௌஸுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா கிடைக்கும். வெறும் 120 ரூபாய் கட்டிட்டா போதும், மெடிசன் சிக்னஸ் எல்லாமே ஃப்ரீயா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல எடுத்துக்க முடியும் அவங்க ஸ்பௌஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்னா, டெத் சர்டிபிகேட் எடுத்துட்டு அவங்களோட பிரான்ச் மேனேஜர், எந்த இதுல பிரான்ச்ல இருக்கோ அவங்களோட நேம், அந்த இறந்து போன எம்ப்ளாயோட அந்த இஎஸ்ஐயோட பிரான்ச் ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த கிளைமை சப்மிட் பண்ணோம்னா 15 நாள்ல செட்டில் ஆயிடும். இதுதான் இதோட பியூட்டி. யார் யாரெல்லாம் டிபெண்டன்ட், ஆல்ரெடி இஎஸ்ஐ ஆக்டிலையும் சொல்லியிருக்கு 6A செக்ஷன் 6A. அது இல்லாம இப்ப ரீசெண்டா 15 ஜூன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது, அதுலயும் அதையே வந்து சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் டிபெண்டன்ட். மேஜர் டிபெண்டன்ட் யார் யார்னா, இறந்து போன எம்ப்ளாயோட ஸ்பௌஸ், சன், அது வந்து அடாப்டட் சன்னா இருக்கலாம் இல்ல லெஜிட்டிமேட் சன்னா இருக்கலாம், இன்னொன்று டாட்டர், சன்னுக்கு வந்து 25 வயசு வரைக்கும், டாட்டர்னா கல்யாணம் 6 வரைக்கும், இன்னொன்று வந்து விடவுட் மதர், அவங்களுக்கும் டிபெண்டண்ட்டாக எலிஜிபிள். இன்கேஸ் சன்னோ டாட்டரோ இன்ஃபார்ம், அதாவது சிக்னஸ் ஃபுல்லாக டிபெண்டாக இருந்தாங்க அந்த ஏர்னிங் மெம்பரோடனே, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இன்ஃபார்மிட்டி போகிற வரைக்கும் அவங்க டிபெண்டண்ட்டாக கருதப்படுவாங்க. எவ்வளோ கிடைக்கும், 90% வந்து ஆவரேஜ் டெய்லி வேஜஸ்ஸு டோட்டல் பென்ஷன் டோட்டல் ரேட் அப்படின்னு சொல்லலாம். 11,000 ரூபாய் அவங்களுக்கு வந்து சேலரி வாங்கிட்டு இருந்தாருனா, அதான் மினிமம் வேஜஸ் வாங்கிட்டு இருந்தாருன்னா 90%ன்றது கிட்டத்தட்ட 9,900 அது வரைக்கும் கிடைக்கும். இந்த 9,900ல் ஸ்பௌஸுக்கு வந்து 3/5, 9,900 × 3/5 அந்த அமௌண்ட் வந்து மாதம் மாதம் பென்ஷனாக அவங்களோட இறப்பு வரைக்குமோ இல்லை ரீமேரேஜ் பண்ணிக்கிற வரைக்குமோ அவங்களுக்கு கிடைக்கும். இதே வந்து பையனாக இருந்தாங்கன்னா 25 வயசு வரைக்கும் பென்ஷன் கிடைக்கும், 2/5 ஆஃப் ஃபுல் ரேட், அதாவது 9,900ல் 2/5 ரேட்டு மாதம் மாதம் பென்ஷனாக கிடைக்கும். டாக்டராக இருந்தால் மேரேஜ் வரைக்கும் கிடைக்கும், அதே 2/5 தான் கிடைக்கும். விடவுட் மதருக்கும் 2/5 அவங்க இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும். ஸோ ஸ்பவுஸ், சன், டாக்டர், விடவுட் மதர் இவங்க எல்லாருக்கும் கிடைக்கும். இதில் என்னென்னா, இது வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஒரு இறந்து போகிறாரு, அவங்களுக்கு ஸ்பவுஸ் இருக்குது, சன்னும் இருக்காங்க, டாக்டரும் இருக்காங்க, விடவுட் மதரும் இருக்காங்கன்னா, இவங்க டோட்டல் போட்டு பார்த்தீங்கன்னா 9,900 வேலை போகும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்ததில் அதே மாதிரிலாம் கிடையாது, டோட்டல் வந்து 9,900 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க, அதாவது ப்ரொபோர்ஷனேட்டாக எல்லாரோட பென்ஷனும் ரெடியூஸ் ஆகிடும். இப்போ வெறும் ஸ்பவுஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா, நான் டைரெக்டாக 3/5 ஆஃப் 9,900 போட்டு அந்த பென்ஷன் கிடைக்கும். எல்லாருமே இருக்காங்கன்னா, எல்லாரையும் கூட்டினீங்கன்னா டோட்டல் 9,900 தான் வரணும் டோட்டல் பென்ஷன், அவ்வளோ மட்டும்தான் பென்ஷனாக கிடைக்கும். இன்கேஸ் ஃபேமிலி இல்லை, இப்போ நம்ம பார்த்த ஸ்பௌஸ் இல்லை, சன் இல்லை, டாட்டர் இல்லை, விடவுட் மதர் இல்லைன்னா, அப்போ வந்து பேரண்ட்ஸோ இல்லை கிராண்ட் பேரண்ட்டுக்கோ 3/10 ஆஃப் டோட்டல் ரேட்டில் கிடைக்கும். இல்லைன்னா மேல் மெம்பர், 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மேல் மெம்பர்ஸுக்கு அவங்க 18 வயசு அடையிற வரைக்கும் 3/10 பென்ஷன் கிடைக்கும். ஃபீமேல் மெம்பர்னா மேரேஜ் வரைக்கும் கிடைக்கும். சரி, இது வந்து பென்ஷன். அது இல்லாமல் இன்னொரு பெனிஃபிட் என்ன, இதெல்லாம் இருக்கிற பெனிஃபிட் தான், ஆல்ரெடி இருக்க பெனிஃபிட் தான்.
15,000 ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுக்குறாங்க. அந்த ஃபேமிலியில் யார் வந்து எல்டஸ்ட் சர்வைவிங் மெம்பரோ அவங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து கிளைமை எடுத்துன்னு போய் பிரான்ச் மேனேஜர் கிட்ட வந்து கொடுத்தோம்னா 7 நாளில் வந்து அந்த 15,000 அவங்களுக்கு செட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ரெண்டாவது பெனிஃபிட். மூணாவது ஒரு பெனிஃபிட், இதுவும் ஏற்கனவே இருக்க பெனிஃபிட் தான், சிக்னஸ் பெனிஃபிட். யூஸ்வலாகவே வந்து எம்ப்ளாயி சிக் ஆகிட்டாருன்னா அவருக்கு வந்து 70% ஆஃப் வேஜஸ் வந்து அவருக்கு கிடைக்கும். அந்த வருஷத்துல 91 நாள் வரைக்கும் அவரு அதுல கிளைம் பண்ணிக்கலாம். அது இல்லாம எக்ஸ்டெண்டட் சிக்னஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. சிக்னஸ் பெனிஃபிட் எப்போ வந்து எலிஜிபிள் வருவார்னா 78 நாள் இந்த கான்ட்ரிபியூஷன் பீரியட், அதாவது ஏப்ரல் டு செப்டம்பரோ இல்ல அக்டோபர் டு மார்ச்சோ அந்த பீரியட்ல வந்து 78 நாள் கான்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா போதும் அவருக்கு வந்து சிக்னஸ் பெனிஃபிட் எலிஜிபிள். ஸோ 91 நாள் லீவ்ல இருந்தாலும் அவருக்கு 70% சேலரி கிடைச்சிடும். டோட்டலா இஎஸ்ஐ மூலமா ஒரு எம்ப்ளாயிக்கு இந்த கோவிட்னால கோவிடுக்காக கிடைக்கக்கூடியது 3 பெனிஃபிட். ஒன்னு வந்து பென்ஷன், இன்கேஸ் எம்ப்ளாயி இறந்து போயிட்டாருன்னா அவரோட சன் டாட்டர் இல்ல ஸ்பவுஸ் விடவுட் மதர் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அடுத்ததா கிடைக்கக்கூடியது ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ், மூணாவது வந்து சிக்னஸ். அவர் வந்து உடம்பு சரியில்லாம இந்த கோவிட் அஃபெக்ட் ஆனதுனால வேலைக்கு போகலனா அப்போ 70% வேஜஸ் கிடைக்கும். இந்த 3 பெனிஃபிட் வந்து இஎஸ்ஐ மூலமா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். இதுல ஏதாவது சந்தேகம், ஒரு கிரேவியன்சஸ் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இமீடியட்டா நீங்க புதுச்சேரியோ தமிழ்நாடோ இருந்தால் யாரோ அந்த டைரக்டருக்கு டைரக்டா இது பண்ணலாம். கிரேவியன்ஸ் அட்ரஸ்க்காக ஸ்பெஷலா நியமிச்சிருக்காங்க. அவங்களோட போன் நம்பர் கொடுத்துருக்கு, அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கு. உடனே கான்டாக்ட், இமீடியட்டா இந்த கிரேவியன்சஸ்ல சால்வ் பண்ணிடுவாங்க. இதை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நம்ம எல்லா மனிதவள நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.